ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். திரும்ப நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் ஆண்ட்ரு ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, தமிழ்நாடும் கொரோனாவும் மருந்து எப்பொழுது கண்டுபிடிக்கப்படும், அப்படி கண்டுபிடிச்சிட்டா எல்லாருக்குமே ஃப்ரீயாக போடப்படுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் 2 ஏழை தான், அதனால் ஃப்ரீயாக போடப்படுமான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நம்ம சுகாதாரத்துறை வட்டத்தில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மேபி இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் வந்து பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருனா, ஒரு மீட்டிங்கில் நாங்கள் இலவசமாக போடுறோம் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் முதல்ல எப்போ கொரோனா வைரஸோட வேக்சின் வரும் அதை பற்றி எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ் கைஸ், ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதுன்றதை கீழே கமெண்டில் சொல்கிறேங்க கைஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொரோனா வைரஸோட வேக்சின் கண்டுபிடிப்பில் உலக நாடுகளோட முக்கால்வாசி நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா எல்லாருக்கும் வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதால இந்த வேக்சின் கண்டுபிடிக்க லேட்டாக ஆகுன்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து வந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒரு முறை இருக்கட்டும். நம்ம இந்தியா இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்குது இந்த கொரோனா வைரஸ் வேக்சின்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, ஒரு பிரபல நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொரோனா வைரஸுக்கு வந்து பேர் செய் கொரோனா வைரஸ்னு பார்த்திங்களா, கொரோனா வைரஸோட வேக்சினுக்கு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. அது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றி ஒரு முக்கிய நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு கூட வந்தார். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னு. சரி வாங்க அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். நம்ம இந்தியா வந்து கொரோனா வைரஸுக்கு எதிர்க்காக வேக்சின் கண்டுபிடிச்சிட்ருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான் கோவேக்சின். இந்த கோவேக்சின்ற பேர் எதுக்கு வச்சாங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட கேட்கும் போது இதோட COVID-19 சுருக்கி இதுக்கு ஒரு வேக்சின், அதாவது வேக்சின் தான் COVID-19 போட போகிறாங்க, அதை அப்படியே கோவிட்டோட கனெக்ட் பண்ணிட்டு கோவேக்சின்ற பேரை வச்சுட்டாங்க. யாருப்பா இப்படி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுனா, யார் இதோட ஹெட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவேக்சினோட நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக் தான். இதுக்கு யார் அப்படி ஒரு முக்கியமான நபர் போனாங்கன்னா பின்னாடி நம்ம வர்றதில் பார்க்கலாம். அது வேற யாரும் இல்லை, நம்மளோட நாட்டோட பிரதமர் மோடி தான். அவர் என்னன்னா அந்த நிறுவனத்துக்கு நேராக போயிட்டு இந்த மாதிரி வேலை எப்படி நடக்குது, நல்லா இந்த கொரோனா வைரஸ் எப்படி எஃபெக்டிவாக இருக்கா, எல்லாருக்கும் முதியவர்களுக்கு பலன் அடிக்குதா, இளைஞர்களுக்கு எந்த விதமான எஃபெக்டும் ஆகாமல் இருக்கா, எல்லாருக்கும் எல்லா ரீதியான பலனும் தருதானே ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து 94% வெற்றியோட முடிக்க போகிற சிச்சுவேஷனில் இருக்காங்க. பட் இது வந்து உண்மையாகவே பலன் அளிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கடா அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா அதோட ரீசனும் பின்னாடி நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. யாரா இவர்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர், ஹரியானா மாநிலத்தோட முக்கிய அமைச்சர்னு வச்சுக்கலாமே. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின் போட்டிருக்காங்க. போட்டு இவர் இன்னும் தெரில, மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு இருக்காரா என்னென்னு தெரில, கொரோனா வைரஸ் மறுபடியும் வந்துருச்சு. என்னங்க பாரத் பயோடெக் என்ன கொரோனா வைரஸ் மறுபடியும் வந்திருக்க என்ன மருந்து கொடுத்துருக்கீங்க அவருக்குன்னு கேட்கும்போது, அந்த நிறுவனம் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்று போட்டாலாம் முழுக்க பயன் தர மாட்டேங்குது, அதாவது ரெண்டு வேக்சினை வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு தெரியாது ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா பித்தலாட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேக்சினோட விலையே 1000 இல்லை 600-1000 தான் வைப்பாங்க. 600-1500 தான் ஒரு வேக்சினோட விலை இருக்கும். அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்கன்னா அந்த 1500 கொடுத்து ரெண்டு போடணும்னா எப்படி போட முடியும், அது வந்து ஒரு சாத்தியமான காரியமானத நம்மளோட மத்திய அரசு தான் இதை வளர்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். நன்றி, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.